ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிற உலகமானது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. அதிக பணம் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு தேவைகளும் வந்து அந்தளவுக்கு அதிகமாயிட்டு, நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை தக்க வச்சுக்கணும் இல்லையா? எப்படி வந்து பணத்தை வச்சுருந்தா பணம் வந்து பெருகும், எப்படி வந்து பணத்தை வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில டிப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம நிறைய அட்வைஸ் வந்து கேட்டிருப்போம். ஆனால் சிலதை வந்து இதை நம்ம பண்ணால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். சிலதை வந்து சொல்லும் போதே வந்து இதை பண்ணாலாம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். இப்போ நான் சொல்ல போதை வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு வகையில் தான் வந்து சொல்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எப்படி வந்து பணத்தை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பணமாக மதிக்கணுமா? அப்படி இல்லைன்னா அந்த பணம் வந்து நம்மள்கிட்ட இருக்காது. நீங்கள் எவ்வளோதான் பணம் சேர்த்தாலும் சரி, அது ஏதோ ஒரு வழி மூலமாக வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தினைக்கும் வந்து நம்ம வரவு செலவு கணக்கை பார்க்கணுமா? அது வந்து நம்ம கடவுள் லட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா? அதனால நம்ம வீட்டில் வந்து ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாறுதலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. அவங்க வச்சுருக்க பர்ஸில் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து எப்படி வச்சா பணம் பெருகும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்காங்க. பட் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பர்ஸில் வந்து அதிகமான தொகையிலேருந்து குறைந்த தொகை வரை வைக்கணுமா? அதாவது 1000, 500, 200, 100 அந்த மாதிரி. இது மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாளே வந்து அந்த பணம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.